செட்டிபாளையம் பகுதியில் விளைநிலங்கள் மற்றும் நியாய விலை கடையை சேதப்படுத்திய காட்டு யானை கூட்டம். தீதிபாளையம் பகுதியில் நேற்றிரவு வந்த யானை கூட்டம் அங்குள்ள விளைநிலங்கள் ரேஷன் கடையும் சேதப்படுத்தி சென்றுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் தீத்திப்பாளையம் ஊருக்குள் நேற்றிரவு 14 மேற்பட்ட காட்டு யானைகள் புகுந்து அங்குள்ள வாழை மரங்கள், தென்னை மரங்கள் மற்றும் தக்காளிக்காக வைக்கப்பட்டுள்ள டிப்பர்களை சேதப்படுத்தியுள்ளது. இதை குறித்து அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் காட்டு யானைகளை விரட்டினர். அதனிடையே அந்த காட்டு யானைகள் அங்குள்ள ரேஷன் கடையை சேதப்படுத்தி ரேஷன் பொருட்களையும் சேதப்படுத்தி சென்றுள்ளது. அப்பகுதியில் 2-3 யானைகள் மட்டுமே வந்து கொண்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு 14 மேற்பட்ட யானைகள் வந்து பெரிய அளவு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதால் இரவு நேரங்களில் மக்கள் வெளியே செல்வதற்கு அச்சப்படுகின்றனர். எனவே வனத்துறை, வருவாய்த்துறை ஆகியவை இணைந்து யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்து யானைகளை அடர் வனப்பகுதிக்குள் விரட்டும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.